திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பகுதி நேர ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வி இயக்குநரகம் வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் சேசுராஜா திமுக தேர்தல் வாக்குறுதியில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தெரிவித்திருந்ததாகவும் ஆனால் தற்போது வரை அதற்கான நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் நிதிநிலையை காரணம் காட்ட வேண்டாம் எங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை இன்று முதல் தொடங்கி இருக்கின்றோம் எங்களுக்கான பணி நிரந்தர அறிவிப்பு வருவரை இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடரும்